எல்லோரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 8/8/2020 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. பாபா எப்படி நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அதே மாதிரி நாமும் மற்றவர்களுக்கு பரந்தாமல் வீட்டுக்கு போகிறதுக்கான வழி காட்டணும். கண்ணில் ஞான கண் இல்லாத குருடர்களுக்கு வழிகாட்டக்கூடிய கைத்தடியாக மாறணும். கேள்வி: இந்த அனாதியான ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட இந்த நாடகத்தை பற்றிய எந்த ரகசியம் குழந்தைகளுக்கு உங்களுக்கு மட்டுமே தெரியும்? பதில்: இந்த அனாதியான, அதாவது முதலும் முடிவும் அற்ற இந்த நாடகத்தில், ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட இந்த நாடகத்தில் ஒரு நடிகர் கூடவோ குறையவோ எந்த கல்பத்திலும் வராது. எல்லா கல்பத்திலும் ஒரே மாதிரி நடிகர்கள், ஒரே மாதிரியான நடிப்பு தான் நடக்கும். ஸோ முந்தைய கல்பத்தோடு இந்த தடவை மக்கள் தொகை அதிகமாகுமா அல்லது குறையுமா அப்படிலாம் ஆகாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி யாருக்கும் மோக்ஷம் கிடையாது. மோக்ஷம்னா என்னது? பிறவா நிலை கிடையாது. ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த மாதிரி சக்கரத்துக்குள்ளே, பிறப்பிறப்பு சக்கரத்துக்குள்ளே நாங்கள் வர விரும்பலைன்ட்டு. பாபா சொல்கிறாரு, நீ விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் முற்றிலும் இதிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு வேணால் விடுபட்டு இருக்கலாம். இல்லையா, நிறைய ஆத்மாக்கள் சொர்க்கத்துக்கு வராத ஆத்மாக்கள்லாம் விடுபட்டு பரந்தாமத்தில் இருக்கிறாங்க. மற்றபடி கடைசியில் வந்தே ஆகணும், வராமே இருந்துட முடியாது. அதாவது சுகத்தின் பாகத்துக்கு வராமல் துக்கத்தின் பாகத்தில் வர்றதில் என்ன புத்திசாலித்தனம் இருக்குது? ஆரம்பத்தில் சுகம், அப்போ வராமல் உட்காந்துக்கிறதுல என்ன பிரயோஜனம்? குழந்தைகளுக்கு உங்களுக்கு மட்டும்தான் இந்த நாடகத்துடைய ரகசியம் தெரியும். இந்த நாடகத்தில் நடிக்கிற நடிகர்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ ஆக மாட்டாங்க, யாரும் இதிலிருந்து விடுபடவே முடியாது. நாடகம் உலகம் அழிகிற வரைக்கும் எல்லோரும் நடித்தே ஆகணும். ஒன்ஸ் பிறந்துட்டாங்கன்னா மறுஜென்மம் வந்தே ஆகணும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க, போலாநாத்தனை யாருன்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. போலாநாத்தனா கள்ளங்கபடமற்ற கடவுள், சிவத்தந்தை. சங்கமயுக பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் அவரை பற்றி தெரியும். கலியுக மனிதர்களுக்கு அவரை பற்றி கொஞ்சம் கூட தெரியாது. சிவன் சொல்கிறாங்களே தவிர அவரை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த ஒரு சிவத்தந்தை தான் ஞானத்தின் கடலாக இருக்கிறார். அவர் தான் இந்த சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கிறார். தன்னை பற்றிய அறிமுகத்தையும் கொடுக்கிறார். இப்போ தான் நாம் இதை புரிஞ்சுக்கிறோமே தவிர இதுக்கு முன்னாடி நமக்கும் எதுவும் தெரியாமல் தான் இருந்துச்சு. பாபா சொல்கிறாரு, நான் தான் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுறேன். எல்லையற்ற ஆஸ்தியை உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன், அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அடையிறதுக்கு. எல்லையற்ற ஆஸ்தி எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து அடையிறோம். என்ன ஆஸ்தி? சுகமான ஆஸ்தி, சொர்க்கம். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு நடிகர் கூடவோ குறையவோ எந்த கல்பத்திலையும் மாறாது. எல்லோருக்கும் அவங்கவுங்களுடைய நடிப்பு இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதன் அதன் நடிப்பு இருக்குது. எல்லாரும் நடித்து தான் ஆகணுமே தவிர நான் நடிக்க விரும்பலை, துக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு பாதையிலே திரும்பி போயிட முடியாது. மோட்சம் அடைய முடியாது, பிறவாநிலை அடைய முடியாது. யார் யார் எந்தெந்த தர்மத்தை சார்ந்தவர்களோ அவங்க அந்த தர்மத்துக்கு மீண்டும் போயே தீரணும். அந்த தர்மம் வரும்போது மீண்டும் வந்தே ஆகணும். அதேமாதிரி புத்த மதத்தை சார்ந்தவர்களோ, கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களோ சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அவங்களால சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஸோ அப்படின்னா கிறிஸ்டின் யாருமே வரமாட்டாங்களா? அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம தர்மத்து ஆத்மா கிறிஸ்தவ தர்மத்துக்கு போயிருக்கும், முஸ்லீம் தர்மத்துக்கு போயிருக்கும், எல்லா தர்மத்திலிருந்தும் வரும். ஆனால் அது தேவ தர்மத்தை, தேவதா தர்மத்தை ஆத்மாவாக இருக்கும். ஆனால் கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மா இருக்குது இல்லையா, அந்த ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஏன்னா ஏற்கனவே சில சில நடந்தது தான் நடக்கும்ட்டு, கிறிஸ்துவுக்கு அப்புறம்தான் மற்ற கிறிஸ்தவ தர்ம ஆத்மாவே வரும் பூமிக்கு. அப்புறம் எப்படி முன்னாடியே வரும்? அவங்களால போக முடியாது.
ஸோ எப்போ அவங்களுடைய தர்மஸ்தாபகர் வராரோ அதுக்கு பிறகு தான் அவங்களுடைய நடிப்பே ஆரம்பிக்கும். அதாவது அப்போ தான் அவங்களே வர முடியும். தர்மஸ்தாபகர் எல்லாருமே சொர்க்கம் முடிஞ்ச பிறகு நரகத்தில் தானே வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் மட்டும் எப்படி சொர்க்கத்துக்கு வர முடியும் அப்படின்னு குழந்தைங்களுடைய புத்தியில் இருக்குது. இப்போ உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் நாஸ்திகர்கள் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லையற்ற தந்தையை பற்றி தெரியாமல் தான் இருக்கிறாங்க. கடவுளை பற்றி தெரியாமல் கடவுளை நம்புறனாலும் அவங்க நாஸ்திகர்கள் தான். மனிதர்கள் தானே கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லையற்ற தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது மனிதர்கள் நடிக்கும் நாடக மேடை. ஒவ்வொரு ஆத்மாவும் சாந்தி தாமத்திலிருந்து இங்கே வந்து தன்னுடைய பாகத்தை நடிக்குது. பிறகு ஒவ்வொருத்தரும் அதே சாந்தி தாமத்துக்கு நிர்வாண தாமத்துக்கு போகிறதுக்கு முயற்சியும் பண்ணுது. புத்தர் வந்து நிர்வாண நிலை அடைந்தார் அப்படின்னா உண்மையான அர்த்தம் சாந்தி தாமத்துக்கு போயிட்டார்னா அவங்களுக்கு தெரியல நிர்வாணா போயிட்டார்ன்றாங்க. புத்தருடைய உடம்பா போச்சு, ஆத்மா தான் போகும். ஆனால் போகலை, அது வேறு விஷயம். ஏன்னா மறுபடி இங்கே தான் ஜென்மம் எடுக்கணும். பாபு சொல்கிற இப்போ யாருமே அங்கே போக முடியாது. அப்படி போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நாடகத்துலேருந்து விடுபட்டுட்டாங்க, பிறப்பிறப்பு ஜென்மத்திலேருந்து சுழற்சியிலேருந்து விடுபட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் யாரும் போக முடியாது. மோட்சம் அதாவது பிறவா நிலை யாருமே அடைய முடியாது. ஏன்னா இந்த நாடகம் அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்குது. திடீர்னெல்லாம் மாற்ற முடியாது எதுவுமே. சில மனிதர்கள் மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க, அதற்கான முயற்சியும் பண்ணுறாங்க. ஜெயின மதத்தை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி மனிதர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கவுங்களுடைய பல பழக்க வழக்கம் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு குருமார்கள் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறத அப்படியே இவங்க நம்புகிறாங்க. ஆனால் நீங்கள் நம்பினாலும் நம்பினாலும் யாராலையும் மோட்சம் அடைய முடியாது, பிறக்கவே முடியாத நிலை அடையவே முடியாது. நம்ம எல்லாருமே இந்த நாடகத்தின் நடிகர்கள். யாருக்குமே எப்போ இங்கே வந்து நடிக்க வந்தோம், மீண்டும் வீட்டுக்கு எப்போ போவோம், எப்படி போவோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இது மனிதர்கள் தான் தெரிஞ்சுக்கணும், தெரியல. விலங்குகளாக தெரிஞ்சுக்கும். அப்போ கடவுள் யார் உடம்பில் வருவார்? மனித உடம்பில் வந்து தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா மனிதர்கள் கிட்ட தான் பாபா பேசுகிறேன். மனிதர்கள் சொல்கிறாங்க, நாம் எல்லோரும் இந்த உலக மேடையில் நடிக்கும் நடிகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்த்தம் புரியல, ஆனால் கரெக்டாக சொல்கிறாங்க. இதுதான் கர்மக்ஷேத்திரம். ஆத்மாக்கள் வசிக்கிற இடம் இதுதான். கர்மக்ஷேத்திரம்னா காரியம் நடக்கும் இடம். மற்றபடி பரந்தாமத்தை, அந்த ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய பரந்தாமத்தை வந்து கர்மக்ஷேத்திரம்னு சொல்ல முடியாது. அங்கே எந்த நடிப்பும் கிடையாது. அது நிராகார உலகம், உடலற்ற உலகம். உடல் இல்லாமல் எப்படி ஆத்மா நடிக்கும்? அதனால் பரந்தாமத்தில் விளையாட்டு, பொழுதுபோக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த விதமான காரியமும் அங்கே கிடையாது. பிறகு நிராகார உலகத்திலிருந்து சாக்கார உலகத்துக்கு சத்தியுகத்தில் வந்து உங்களுடைய பாகத்தை நடிக்கிறீங்க. ஸோ அப்போதுலேருந்து முந்தைய கல்பத்தில் என்னெல்லாம் நடிச்சிங்களோ அதை திரும்ப நடிக்கிறீங்க. மற்றபடி உலகமே ஒட்டுமொத்தமாக அழியிற பிரளயம்லாம் வர்றதே கிடையாது. மகாபாரத யுத்தம் வந்து வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது. யாதவர்களும் கௌரவர்களும் இறந்தாங்க அந்த யுத்தத்தில். 5 பாண்டவர்கள் மட்டும்தான் பிழைச்சாங்க அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அந்த 5 பாண்டவர்கள் கூட மலையில் போய் அப்படியே உருகிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஸோ மொத்தத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இல்லையா, மகாபாரதத்தில் அப்படி எழுதப்பட்டதுனால தான் என்னென்னு நினைக்கிறாங்க, உலக அழிவு ஏற்பட்டது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க உட்காந்து உருவாக்குறாங்க இந்த மாதிரி கட்டு கதைகளை. பிறகு ஸோ பிரளயத்துக்கு பிறகு ஆலை இலையில் ஸ்ரீகிருஷ்ணர் குழந்தையாக கால் கட்டை விரலை சுப்பிட்டு வரா மாதிரி கட்டுறாங்க.
கடலில். எப்படி ஒருத்தரை மட்டும் வச்சு எப்படி உலகம் படைக்கப்படும்? ஸோ மனிதர்கள் எதை கேட்டாலும் அதை உண்மை உண்மைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் கிறிஸ்தவ மதத்தில் ஆதாம் யவாலிருந்து தான் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு தான் தெரியும் இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள், கட்டுக்கதைகள். அது பக்தி மார்க்கத்தின் விஷயம். மற்றபடி கடவுள் ஒருத்தர் தான், அவர் தான் பக்தியின் பலனை பக்தர்களுக்கு கொடுப்பவர். ஸோ சிவபாபா தான் வந்து அந்த பலனை கொடுக்குறார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருப்பாங்க, இப்போ மகாபாரதம் நடந்ததுக்கு நிறைய ப்ரூஃபெல்லாம் வருது, அது எப்படி? எல்லாத்துலேயுமே குரான் பைபிளில் நடந்ததுக்கும் ப்ரூஃபெலாம் நிறையா வரும். அது எதுக்குன்னா, அது எப்படின்னா, இப்போ காட்சி கிடைக்குது, குறி சொல்கிறது, அவங்க கடவுளும் கிடையாது, அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. ஆனாலும் கடவுள் மேலே நம்பிக்கை வர்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பாபா பண்ணுறார், கடவுளுடைய திருவிளையாடல் மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் அந்த ராமர் பாலம், இந்த மாதிரி ப்ரூஃப் கிடைக்கிறது இது எல்லாமே. ஸோ அதேமாதிரி சிஸ்டர் வந்து தீதி கொடுக்கலாமா அப்படி கேட்டிருந்தாங்க. பாபா வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். கொடுக்கவே கூடாது அப்படி கிடையாது, பக்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பண்ணவே கூடாது அப்படி கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் அது தேவை கிடையாது. அந்த நேரத்துக்கு நம்ம பாபாவை நினைத்தால் இல்லையா? ஸோ அதுக்காக இன்னொன்று, பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் வந்து அந்த ஞானம் ஃபுல்லாக தெரிஞ்ச பிறகு அது தேவைப்படாது. அதுக்காக தான் அந்த ஆத்மா வேறு இடத்துல போய் ஜென்மம் எடுத்துடும், முடிஞ்சு போச்சு, அதோடைய கணக்கு சுத்தமாக வேறு, அதனால் அதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார். விட முடியலன்னா ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் முரளி ஞானம் இன்னும் போக 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 தானாகவே நம்ம விட்டுருவோம், பக்தியும் சரி எல்லாமே சரி. அதனால தான் பாபா வந்து யாருமே பக்தியை விடு அப்படின்னு சொல்லாதீங்கன்னு. அது பாபாவே முரளியில் சொல்லும்பொழுது கேட்டு அவங்க மாறிக்குவாங்க, முரளி புரிய புரிய தானாகவே விட்டுருவோம். ஏன்னா மனிதன் எதையாவது பிடிச்சிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பக்தி. அதுவும் இல்லை அப்படின்னா மனிதன் எதையுமே பிடிக்க முடியாத ஆயிடுவான். சரி, ஒரு சிவத்தந்தை தான் பக்தியின் பலனை கொடுக்குறாரு. ஒரு சிலருக்கு முக்தி கிடைக்குது, ஒரு சிலருக்கு ஜீவன் முக்தி கிடைக்குது. இதுதான் பக்தியின் பலன். எப்போ வந்து ஒவ்வொரு ஆத்மாவுடைய பாகம் தொடங்க இருக்குதோ அந்த நேரம் தான் மேலேருந்து வரும். கரெக்டாக அதோடைய நேரம் எப்போ ஆரம்பிக்கணும்னு இருக்குதோ அப்போ தான் வரும். குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் நாடகத்தின் இந்த ரகசியம் புரியாது. எங்களுக்கு படைப்பவரை பற்றியும் தெரியாது, படைப்பை பற்றியும் தெரியாது அப்படின்னு சாது சன்னியாசிகள்லாம் சொல்லிட்டாங்க. ஒருவேளை நாடகத்தில் நடிக்கிற நடிகர்களுக்கே அந்த நாடகத்தை பற்றியும், நாடகத்தில் ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு, நடுவில் என்ன நடந்துச்சு, கடைசியில் என்ன நடந்துச்சு, எவ்வளோ நேரம் இந்த நாடகம் நடக்கும் இப்படிலாம் தெரியலன்னா அவங்க புத்தியற்றவர்கள், முட்டாள்கள் சொல்லப்படும். ஸோ நம்ம நடிக்கிற நாடகம் இந்த 5000 வருட நாடகம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனால் நம்ம மனிதர்களுக்கு புரிய வச்சாலும் அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவங்க 84 லட்சம் பிறவிகள் எடுத்தோம் அப்படின்னு நம்பிட்டுருக்குறாங்க வேதத்தை வச்சு. அதேமாதிரி இந்த கல்பத்தின் ஆயுள் மில்லியன் வருடங்கள், கோடிக்கணக்கான வருடங்கள் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. நாம் தான் புரிஞ்சுக்கிறோம், நம்ம ஒவ்வொரு கல்பத்திலும் ஸ்ட்ரைட்டாக பாபா கிட்டேயே வந்து உலக ராஜ்யத்தை அடைகிறோம். நம்மளும் சொல்கிறோம், பாபா 5000 வருடத்துக்கு முன்பு உங்களை சந்தித்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைஞ்சோம் அப்படின்னு பாபாட்ட சொல்கிறோம். சொர்க்கத்தின் ராஜாராணி மட்டும் இல்லை, பிரஜைகளும் சொர்க்கத்தின் எஜமானர்கள் தான். ஏன்னா பிரஜைகளும் நாங்கள் எஜமானர்கள் தான், உலகத்தின் எஜமானர்கள் தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நாங்கள் மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அங்கேயும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எப்போ சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகுறீங்களோ அப்போ சந்திரவம்ச ராஜ்யம் இருக்காது. ஏன்னா முதல்ல சூரிய வம்சம் தான் இருக்கும், அது முடித்த பிறகு தான் சந்திரவம்சமே வரும். ஸோ இந்த முழு கல்பச்சக்கரத்தின் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு தெரியும், இந்த நாடகத்தின் முடிவு வரைக்கும் நமக்கு ஞானம் இருக்குது. மனிதர்களுக்கு
பக்தி மார்க்கத்தில் யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ அவங்கள பற்றி கூட அவங்களுக்கு தெரியாது. யாரை கும்பிட்றோமோ அவங்கள பற்றியே தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் யாரை வழிபடுறாங்களோ அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கணும்ல. அட்லீஸ்ட் கிறிஸ்தவர்களுக்காச்சும் அவங்க யாரை வழிபடுறாங்கன்னு தெரியும், ஆனால் நமக்கு தான் தெரியல. இப்போ தான் நம்ம பாபா கிட்ட வந்து எல்லாருடைய வாழ்க்கை வரலாறையும் தெரிஞ்சுக்கிறோம். பாபாவுடையவரை நாம் இப்போ தான் ஆகியிருக்கிறோம். அதனால் தேவதைகளுடைய சரித்திரமும் தெரியும், சிவத்தந்தையுடைய சரித்திரமும் தெரியும், அவருடைய தொழிலும் தெரியும். அவர் பேர் என்னது? பதித்த பாவனர், தூய்மையாக்குபவர், விடுவிப்பவர், சொர்க்கத்துக்கும் முக்திதாமத்துக்கும் வழிகாட்டும் வழிகாட்டி. நீங்கள் பாண்டவர்கள், பாண்டவர்கள்னால வழிகாட்டிகள்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எல்லோருக்கும் வழிகாட்டிகளாக ஆகியிருக்கிறீங்க. ஞான கண் இல்லாத குருடர்களுக்கு வழிகாட்டக்கூடிய கைத்தடி ஆகியிருக்கிறீங்க. எப்படி பாபா உங்களுக்கு வழிகாட்டினாரோ அதே மாதிரி நீங்களும் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். நீங்கள் ஆத்மாக்கள், நம்மளுடைய பாபாவோ பரம் ஆத்மா. அவரும் ஆத்மா தான், ஆனால் மிக உயர்ந்தவர். அவர்கிட்டருந்து எல்லையற்ற ஆஸ்தியை நாம் அடையிறோம். பாரதத்தில் எல்லையற்ற ராஜ்யம் இருந்தது, சொர்க்க ராஜ்யம் இருந்து, சாதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது, இப்போ இல்லை. நாம் மீண்டும் அந்த அளவற்ற சுகத்தின் ஆஸ்தியை எல்லையற்ற தந்தைகிட்டிருந்து அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ அதாவது சாதாரண மனிதன்லேருந்து தேவதை ஆகிட்டு இருக்கிறோம். நாம் ஆரம்பத்தில் தேவதையாக தான் இருந்தோம், புதுசு கிடையாது. தேவதையாக இருந்து 84 பிறவி எடுத்து அனைத்தையும் இழந்து சூதரர்களாக இப்போ இருக்கிறோம். மீண்டும் பாபாவை நினைவு செய்து தேவதைகளாக மாறுறோம், இழந்த அத்தனை ஆஸ்தியையும் அடைகிறோம். ஸோ அப்படி அனைத்து ஆஸ்திகளையும் நம்மளை அடைய வைக்கிறதுக்கு தான் சூத்திரர்களாக இருந்த நம்மளை பாபா பிராமணர்களாக மாற்றி இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதுக்காக தான் பாபா வந்திருக்கிறார். கண்டிப்பாக ஒரு யாகம் வளர்க்கணும்னா பிராமணர்கள் தேவை இல்லையா? கலியுக யாகத்துக்கு கூட கலியுக பிராமணர்கள் தேவை. இதுவோ ஞான யாகம், ஞான யக்கியம். ஸோ இதுக்கு சங்கமயோக பிராமணர்களாகி நீங்கள் தேவை. பாரதத்தில் பலவிதமான யாகங்கள் வளர்க்குறாங்க. இதில் குறிப்பாக ஆரிய சமாஜ் சமூகத்தினர் தான் நிறைய யாகங்கள் வளர்க்குறாங்களாம். ஆனால் இப்போ பாபா உருவாக்கி இருக்கிறது ருத்ர ஞான யக்கியம். இதில் ஒட்டுமொத்த உலகமும் சுவாக ஆக போகுது, அர்ப்பணமாக போகுது, அழியப் போகுது. ஸோ உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி இதை புரிஞ்சுக்கணும், மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். கலியுகத்தில் பாருங்கள் மக்கள் தொகை எவ்வளவு இருக்குது, எவ்வளவு பெரிய பழைய உலகமாக இருக்குது. இது எல்லாமே அழியப் போகுது, ஏன்னா இது எதுவுமே எதுக்கும் பயன்படாது. சத்தியுகத்தில் எல்லாம் புத்தம் புதுசாக வரப்போகுது. இங்கே எவ்வளோ அழுக்கு பாருங்கள், மனிதர்கள் எவ்வளோ அழுக்கானவர்களாக இருக்கிறாங்க அகத்திலும் புறத்திலும். பணக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நல்ல நல்ல மாளிகையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் ஏழைகளை பாருங்கள், எவ்வளோ கேவலமான இடங்களில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. கேவலமான நிலை இல்லையா? சாப்பிட உணவு இல்லை, போட்டுக்க ஒழுங்க ட்ரெஸ் இல்லை, இருக்கக்கூடிய இடங்களில் சுகாதாரம் இல்லை, அந்தமாரி குடிசையில் இருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் இங்கிலீஷ்காரன் ஒரு படமே எடுத்தோம், இந்தியாவில் வெறும் பிச்சைக்காரங்க தான் இருக்கிறாங்கன்ட்டு இல்லையா? ஆஸ்கர்லாம் வாங்கிச்சு. ஸோ இப்போ அந்த குடிசையெல்லாம் அழிவு போகுது. ஆக்சுவலாக அதை வந்து அழிக்கிறாங்க, அரசாங்கமே அழிச்சிட்டு அவங்களுக்கு வேறு ஒரு இடத்த கொடுக்குது. கொடுத்துட்டு அவங்க இருந்த இடத்த வந்து அரசாங்கம் வித்துடுது, அதாவது கம்பெனிக்கு. ஸோ அது மாதிரி நிறையா நடக்குது இல்லையா? ஸோ அதில் தான் போராட்டம் இதெல்லாம் நடக்குது. ஒருவேளை அவங்க போக மறுத்தாங்க அப்படின்னா வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுகிறார்கள். ஸோ ஏழைகள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. யார் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களோ, பணக்காரங்க தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் நிரந்தர சந்தோஷம் கிடையாது. ஒருவேளை அவங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் இருந்துச்சுன்னா எதுக்கு காக்கை எச்சத்துக்கு சமம் சந்தோஷம்னு சொல்கிறாங்க? ஸோ யாருக்குமே நிரந்தர சந்தோஷம் கலியுகத்தில் இருக்க வாய்ப்பே கிடையாது.
சிவபகவான் சொல்கிறாரு, நான் தாய்மார்களாகிய உங்கள் மூலமாக தான் சொர்க்கவாசலை திறக்கிறேன். தாய்மார்களின் தலையில் தான் ஞான கலசத்தை வைக்கிறேன். பிறகு தாய்மார்கள் தான் இந்த ஞான அமிர்தத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அங்கே மோகினி அவதாரம் பகிர்ந்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்களுடையது இல்லற மார்க்கம், சந்நியாச மார்க்கம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்குறோம். குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தான் இந்த ஞானத்தை எடுக்கிறோம். நீங்கள் தான் உண்மையான பிராமணர்கள், அதனால் எல்லோரும் ஞானச்சிதையில் ஏற்றுறீங்க. அந்த பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க, காமச்சிதையில் ஏற்றுவாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், தூய்மையாக்குறோம். அதனால் தான் நீங்கள் தான் உண்மையான பிராமணர்கள், உங்களுக்கு சமமாக மாற்றுறீங்க மற்றவங்களுக்கு. நீங்கள் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க. அழுக்கான சம்பிரதாயம் அப்படின்னா அது ராவண ராஜ்யம்னு புரிஞ்சுக்கணும். மகாத்மா காந்தி அவர்கள் கூட சொன்னார், ராமராஜ்யம் வேணும்னு. பதித்த பாவனா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க, ஆனால் தாங்கள் அழுக்காக இருக்கிறோன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க. பதித்த பாவனர்னா என்ன அர்த்தம், அழுக்காக இருக்கிறாங்களே தூய்மையாக்குபவரேன்னு அர்த்தம். அப்போ அப்படி கூப்பிட்றீங்கனாலே நீங்கள் அழுக்காக இருக்கிறீங்கன்னு அர்த்தம், அது மட்டும் யாருக்கும் தெரியல. ஆனால் பாபா நம்மளை எழுப்பிட்டார், குழந்தைங்களை எழுப்பிட்டார். அஞ்ஞான இருளில் இருந்து இப்போ இல்லையா, ஒட்டுமொத்த இருட்டிலிருந்து முற்றிலும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம். மனிதர்கள் வந்து கங்கையில் குளிக்கிறதுனால தூய்மை ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹரித்வாரில் இருக்கிற அத்தனை கழிவுகளும் கங்கையில் தான் வந்து கலக்குது. சில இடங்களில் அந்த கழிவுகளை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, அந்த கழிவு நீர் விவசாயத்துக்கு பயன்படுத்து. அந்த மாதிரிலாம் சத்தியுகத்தில் நடக்காது. ஆனால் இல்லை, இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த கழிவுலாம் போட்டால் தான் உரம், அப்போ தான் நல்லா முளைக்கும்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறார் அப்படிலாம் அங்கே நடக்காது சத்தியுகத்தில், ஆனால் அளவற்ற தானியம் கிடைக்குமே, நீங்கள் எதுக்கும் காசு செலவு பண்ண தேவை. இங்கே பாருங்கள், நிலத்தை பதப்படுத்துறதுக்கு காசு செலவு பண்ணணும், அப்புறம் உரம் போடணும், பூச்சிக்கொல்லி மருந்து போடணும், இவ்வளோ வேலை இருக்குது. அங்கே நீங்கள் காசை செலவு பண்ண தேவை, அவ்வளோ விளைச்சல் இருக்கும். ஸோ பாபா வந்து அனுபவஸ்தர். ஏன்னா பாபாவுக்கு தெரியும், சின்ன வயசில் வந்து தானியங்கள் அவ்வளோ சீப்பாக இருந்துச்சு. சொல்லுவாங்க என்னமோ காலனா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதுக்கு நிறையா படி அரிசி கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பாபா வந்து 69க்கு முன்னாடி இருந்தார்னா அப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் அப்போ அவருக்கே வித்தியாசம் தெரியுது, அவர் சின்ன வயசில் இருந்ததுக்கும் அவர் பெருசானதுக்குமே வித்தியாசம் தெரியுது அவருக்கு. இப்போ ரொம்ப இல்லையா, பாபா என்ன சொன்னார், ஒரு சிலருக்கு வயிறு 4 ரூபாய்க்கு கேட்குது, இன்னொருத்தருக்கு 400 ரூபாய்க்கு கேட்குதுன்ட்டு. ஒரு இட்லியே 10 ரூபாய் விற்கிது சாதாரண கடையில், இன்னும் பெரிய கடைன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எந்தளவுக்கு விலைவாசி ஏறி இருக்கு பாருங்கள். சத்தியுகத்தில் மனிதர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், ஆனால் எல்லா பொருளும் அளவற்று அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாமே மலிவாக கிடைக்கும், இப்போ இருக்கிற மாதிரி காஸ்ட்லியாக இருக்காது. அதனால் பாபா சொல்கிறாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, அனைத்தும் நிரம்பி அந்த சொர்க்கத்துக்கு போகணுமா, அப்போ கண்டிப்பாக அழுக்கிலிருந்து தூய்மையாகணும். அதுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப ஈஸியான வழி, ஜஸ்ட் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, போயிடலாம் இல்லையா. ஆத்மா சத்தியுகத்துக்கு போனால் அழைச்சிட்டு போகிற பெட்ரோல் என்னது, நினைவு. நினைவு போட்டுக்கிட்டே இருங்க, வண்டி போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஆத்மாவில் கலப்படமானதுனால, தேக உணர்வு விகாரங்கள் கலப்படமானதுனால இப்போ கருப்பாயிடுச்சு. ஒரு காலத்தில் தெய்வீக புத்தியுடைய தேவதை ஆத்மாக்கள் தான் இன்றைக்கி கல்லு புத்தியுடையவர்களாக மாறியிருக்கிறோம். இப்போ மீண்டும் தெய்வீக புத்தியுடையவராக மாறுவதற்காக பாபா கிட்டே வந்திருக்கிறோம். எல்லையற்ற தந்தை நம்மளை சத்யுகத்தை சார்ந்தவர்களாக, பொன் யுகத்தை சார்ந்தவர்களாக, உலகத்தின் எஜமானர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கிறார். இப்போ இது கலியுக உலகம். இந்த இடத்துல பாபா வந்து குழந்தைங்களை தெய்வீக உலகத்தின் எஜமானராக மாற்றிட்டுருக்கிறார்.
மற்றபடி இங்கே கலியுகத்தில் இருக்கிற பெரிய பெரிய மாளிகையெல்லாம் எதுக்குமே பயன்படாது, எல்லாமே அழிய போகுது. அது மட்டும் இல்லை, இங்கே என்ன இருக்குது, அமெரிக்காவில் வந்து நிறைய தங்கம் இருக்குது. இப்போ பாரதவாசிகள் கிட்டே இருக்கிற தாய்மார்கள் கிட்டே இருக்கக்கூடிய கொஞ்சம் தங்கம் கூட எடுத்துக்குவாங்க. ஏன்னா தங்கத்தை வச்சு கடன் அடைக்கிறதுக்காக. ஆனால் சொர்க்கத்தில் உங்களுக்கு திரும்புகிற பக்கமெல்லாம் தங்கம், இன்னும் இன்னும் இன்னொன்று நிறைய தங்கம் இருக்கும். இங்கே வெறும் சோழி தான் இருக்குது, அங்கே வைரம் இருக்கும். இது கலியுகம், அது சத்தியுகம். பாரதம் அழிவற்ற கண்டம். சொர்க்கத்துக்கு நரகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். பாரதம் அழிவற்ற கண்டம், எப்பவுமே அது அழியாது. அனைத்திலும் மிக உயர்ந்த பூமி பாரத பூமி தான். ஒட்டுமொத்த உலகத்தை முன்னேற்றுவது தாய்மார்களாகிய நீங்கள் தான். கண்டிப்பாக உங்களுக்கு புது உலகம் தேவை. அதுக்காகத்தான் பாபா இந்த பழைய உலகத்தை அழிச்சிட்டு புது உலகத்தை உருவாக்குறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றபடி சரீர நிர்வாகத்துக்காக வேலையும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் இங்கே எதையும் சந்நியாசம் பண்ணுறது கிடையாது. குடும்பத்தில் தான் இருக்க போகிறீங்க, சாப்பாடுலேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அப்படியே தான் இருக்க போதும். புத்தினால் பாபாவை நினைக்கணும், அவ்வளோதான். எது பண்ணாலும் என்ன நினைவு பண்ணுறதை மட்டும் மறக்காதீங்க, கட்டாகாமல் பார்த்துக்கோங்க பாபாவுடைய நினைவை அப்படின்னு பாபா சொல்கிறார். பக்தி மார்க்கத்திலே என்ன நினச்சிங்களே, பிரியதர்ஷனை நினச்சிங்களே, வந்து எங்களை அழுக்கிலிருந்து அழகாக்குங்கன்னு கூப்பிட்டீங்களே. ஸோ பாபாவை வந்து பிரயாணின்னு சொல்கிறோம், நீங்களும் பிரயாணிகள் தான். ஏன்னா உங்களுடைய வீடு ஆத்மாக்கள் வசிக்கிற பரந்தாமம் தானே, அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. எல்லோரையும் இப்போ ஞானச்சிதையில் உட்கார வைக்கிறீங்க. உங்களுடைய எல்லா கர்ம கணக்கையும் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போகணும். பிறகு அங்கேருந்து மீண்டும் வந்து ஆரம்பத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். சுகத்தின் பாகத்தை சத்தியுகத்தில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக 84 பிறவை நடிப்பு நடிப்போம். எந்த அளவுக்கு நீங்கள் பாபா நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாவீங்க, அந்த அளவுக்கு மிக உயர்ந்த பதவியை அடையவும் செய்வீங்க. தாய்மார்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். ஏன்னா ஆண்களுக்கு வந்து பாபா சொல்கிறதெல்லாம் 69 முன்னாடி, அப்போ ஆண்கள் மட்டும் வேலை செஞ்சாங்க, பெண்கள் வீட்டில் இருந்தாங்க. ஸோ அப்போதைக்கு சொல்கிறார், இப்போவும் வந்து கொஞ்சம் பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிறாங்க, ஆண்கள் மட்டும் வேலைக்கு போகிற குடும்பமும் இருக்குது, நிறையவே இருக்குது. சரி, அப்போ ஆண்கள் வேலைக்கு போகும்போது அவனுடைய பிஸ்னஸை பற்றியே தான் அவனுடைய புத்தி சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால தான் பாபா ஓய்வாக இருக்கிற தாய்மார்கள் தலையில் ஞான கலசத்தை வச்சார். இங்கே கணவன்தான் உனக்கு கடவுள், குரு, எல்லாமே. கணவனுக்கு நீ ஒரு அடிமை அல்லது வேலைக்காரி அப்படின்னு மனைவிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட தாய்மார்களை தான் பாபா மிகவும் உயர்ந்தவர்களாக மாத்துற. தாய்மார்களாகிய நீங்கள் தான் பாரதத்தை முன்னேற்றுறீங்க. சிலர் வந்து இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலே வராமல் தப்பிக்க முடியுமா பாபா அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறோம், முடியுமே, கொஞ்ச நேரத்துக்கு முடியும் இல்லையா. சத்தியுகத்துக்கு வரலனாலே கொஞ்சம் நேரத்துக்கு நீ விடுபட்டு தான் இருப்பேன். ஆனால் சுகத்தின் பாகத்துக்கு வராமல் இருக்கிறது உனக்கு நஷ்டம் தானே. ஸோ குழந்தைகளாக நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஆல்ரவுண்டு பாட்டுதாரி. ஸோ முழுசாக நீங்கள் இந்த பூமியில் இல்லாத நேரமே கிடையாது, அந்த மாதிரி முழுசாக நடிக்கிறீங்க. அந்த நேரம் மற்றவர்கள் எல்லாம் முக்தி தாமத்தில் இருப்பாங்க. ஸோ அப்படி ரொம்ப நேரம் முக்தி தாமத்திலே இருக்கிறவங்களுக்கு இந்த பூமியில் நடிக்கக்கூடிய பாகம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க சொர்க்கத்துக்கு வர முடியாது. மற்றபடி யார் வந்து கடைசி ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மம் மட்டும் வந்துட்டு வீட்டுக்கு போகிறவங்களோ அவங்கள வேணால் மோட்சம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க வந்து இந்த ஞானத்தை கேட்க மாட்டாங்க. யார் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தங்களுடைய பாகத்தை இந்த பூமியில் நடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஞானத்தை கேட்குறாங்க. சில ஆத்மாக்கள் சொல்கிறாங்க, எனக்கு பரந்தாமே பிடிச்சிருக்கு, நான் அங்கேயே இருக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு. பாபா சொல்கிறார், அது எப்படி சாத்தியம், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா
மேலே பரலோகத்துக்கு போன பிறகு கண்டிப்பாக இறுதியில் எல்லோரும் வந்தே ஆகணும் அப்படிங்கிறது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஸோ இங்கே வர வரைக்கும் வேணும்னா அவங்க முக்தி தாமத்தில் இருப்பாங்க, மற்றபடி எல்லோரும் கண்டிப்பாக உலக அழிவு நேரத்தில் இந்த பூமிக்கு வந்தே ஆகணும். ஸோ துக்கத்தின் உச்சத்துக்கு வரவங்க சுகத்தின் உச்சத்துக்கு வர்றது தானே புத்திசாலித்தனம். ஏன்னா துக்கத்தின் உச்சம் எல்லாருமே வந்தே ஆகணும்னு போது சுகத்தின் உச்சத்துக்கு வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஸோ அதுக்கு முயற்சி பண்ணோம்ல, இந்த நாடகம் எல்லையற்றது நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணிக நமக்கு சாரம், உண்மையான பிராமணனாக இருந்து இந்த ஞான அமிர்தத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதாவது பாபா அறிமுகம் கொடுங்க, சேவை செய்யுங்க, எல்லோரையும் ஞான சிதையில் உட்கார வைங்க. எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போதும் காரியம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுதும் சரீர நிர்வாகத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கும்போதும் சதா பாபா நினைவில் இருந்தால் மட்டும்தான் அழுக்காக இருக்கிற நீங்கள் தூய்மையாக முடியும். ஒவ்வொருத்தரையும் பாபாவை நினைக்கிறதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருங்க. நீங்களும் நினைவு இருங்க, மற்றவங்களும் நினைவில் இருக்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. வரதானம் நினைவு மற்றும் சேவை இதில் நிரந்தரமாக சமநிலை வைத்து குழந்தை பருவத்தின் குறும்புத்தனத்தை எல்லாம் முடிக்கக்கூடிய வானப்பிரஸ்த நிலையில் நிலைத்திருப்பவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சங்கமயோகத்துடைய ஒவ்வொரு வினாடியும் பல கோடி மடங்கு வருமானம் சம்பாதிக்கிற நேரம், 5000 வருட தலைவிதியை எழுதுகிற நேரம், இப்படிப்பட்ட விலை மதிப்பற்ற நேரத்தை போய் சின்ன சின்ன விஷயத்திலெல்லாம் வீணாக்கிறதுக்கு பேர் குழந்தை பருவத்தோடைய குறும்புத்தன விளையாட்டுன்னு சொல்லப்படுது. ஸோ வானப்பிரஸ்த நிலைன்னா என்ன அர்த்தம்? வயோதிக நிலை. வயோதிக நிலையில் போய் குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கலாமா? அது அழகாக இருக்குது. இந்த வானப்பிரஸ்த நிலையில் நீங்கள் பண்ண வேண்டிய காரியங்கள் ரெண்டே விஷயந்தான், ஒன்று அப்பாவுடைய நினைவு, இன்னொன்று சேவை. இதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. எழுந்திரிச்சாலும் நினைவு சேவை தான் இருக்கணும், தூங்கினாலும் நினைவு சேவை தான் இருக்கணும். ஸோ இந்த சமநிலை இருக்கணும் காலை எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கும். ஏன்னா 3 கால ஞானம் கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு தானே கொடுத்துருக்கிறாரு இல்லையா? 5000 வருஷத்தின் தலையெழுத்தை இப்போ எழுதுகிறோம், 3 கால ஞானம் நமக்கு தெரியுது. அப்போ திரிகாலதரிசியாக ஆகி முக்காலத்தை உணர்ந்தவர் ஆகி இந்த குழந்தைத்தன குறும்பு விளையாட்டெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு விழா நடத்துங்க, நிறைவு விழா. இதுக்கு மேலே நான் குழந்தைத்தனம் பண்ண மாட்டேன், நேரத்தை வீணாக்க மாட்டேன் வீண் விஷயம் விகார விஷயத்தில் அப்படின்ற விழா கொண்டாடுங்க. குழந்தை பருவத்துடைய சமஸ்காரம் வெளிப்படாது அப்படின்னு எப்போ நீங்கள் நிறைவு விழா கொண்டாடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியும். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதான் இல்லையா? ஒரு வினாடி கூட நம்ம வீணாக்கூடாது, கடைசி நேரம் இது இல்லையா? ஸ்லோகன், அனைத்து பிராப்தியும் ஒருத்தர் அடைஞ்சிருக்கிறாருன்றதுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர் எப்பவும் திருப்தியாக இருப்பார், என்ன ஆனாலும் திருப்தியாக இருப்பார், தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவார். அந்த ஆத்மா தான் அனைத்து சக்திகளாலும் பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.